வணக்கம், நான் சூர்யாதங்கராஜ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான சாக்லேட் மூஸுங்க. இது வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இங்கே பேக்கரிஸ்லாம் 70-80 ருபீஸ்க்கு இதை சேல் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி நாம் ரொம்பவுமே ஈஸியாக வீட்டிலேயே செய்ய போகிறோங்க. எப்படி இந்த மூஸ் செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கல வாங்க. அதுக்கு நான் அரைக்கப் அளவு துருவின டார்க் சாக்லேட் எடுத்துருக்குறேங்க. இது வந்து 125 கிராம். இதில் சூடான விப்பிங் க்ரீம் சேர்த்துக்கலாங்க. விப்பிங் க்ரீம் இல்லைன்னா ஃப்ரெஷ் க்ரீம் எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அதுவும் சாக்லேட் எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவு, ரெண்டுமே 125 கிராம், ஹாஃப் கப். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எந்த கட்டிகளும் இல்லாமல் நல்லா கிளாஸியாக வரும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்குறக்கு நல்ல கண்ணாடி மாதிரி இருக்குதுங்க. இதை கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அப்புறம் இன்னொரு பவுலில் ஹாஃப் கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்துக்கிறேங்க. இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், இது சேர்க்கலினாலும் பரவாயில்ல. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஐசிங் சுகரும் சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணிக்க போகிறேன். இந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிற சாக்லேட் கனேஷை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மறுபடியும் பீட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு கலரும் ஃப்ளேவரும் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இந்த மிக்சரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மூஸ் சூப்பராக தயாராகிருச்சுங்க. இதை நம்மளுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த விதமாக இதை நம்ம பரிமாறலாம். நான் ஒரு பைப்பிங் பேக்கில் ஸ்டார் நாசில் வச்சுட்டு ஒரு அழகான கப் எடுத்து அதில் வந்து ஐஸ்கிரீம் மாதிரி பண்ணிகிட்ருக்குறேங்க. இது இன்னும் அழகாக இருக்கிறதுக்காக மேலே ஒரு செரி வச்சுக்கிறேங்க. அப்புறம் வந்து ஒரு வேஃபரும் வச்சுக்கிறேன். இதுக்கு மேலே கொக்கோ பவுடர் லைட்டாக டஸ்ட் பண்ணிட்டா இன்னும் பார்க்குறக்கு அழகாக இருக்கும். இந்த மூஸை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காமல் உடனே இப்படியே சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேரும் பண்ணுங்கள். நான் உங்களை சீக்கிரமாகவே அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.